வணக்கம் அன்பார்ந்த ரசிகர்களே, இப்ப நம்ம நம்மெல்லாம் அங்கத்துல இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு யாரை வந்து நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க, ஸ்ரீ அபிராமி அவங்கள தான் சந்திக்க போறோம். பனி சருக்கும் இந்த போட்டியில வந்துட்டு சிறுவர்கள் பங்கெடுக்கிறதுல நிறைய சாதனைகளை இவங்க படைச்சிருக்காங்க. நம்முடைய விருதுகள் நிகழ்ச்சியிலையும் சரி, நிறைய இடத்துல வந்துட்டு இவங்களை கூப்பிட்டு நிறைய விருதுகளும் கொடுத்துருக்காங்க, நிறைய நேர்காணல்களும் நடத்தியிருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு விருது பதாஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா அண்ட் ரிசர்ச் சென்டர் வந்து வழங்கியிருக்காங்க, யுவஸ்ரீ காலபூஷன் விருது. இந்த விருதை பத்தியும் இப்ப அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் ஸ்ரீ அபிராமி, அதுக்கப்புறம் அவங்களுடைய தகப்பனார் திரு சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் அபிராமி, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரெய்னிங்க்கு பயிற்சி செய்ய போயிருக்கீங்களா? என்னத்துக்காக அங்க ட்ரெய்னிங் போயிருக்கீங்க? நான் வந்து யூத் விண்டர் ஒலிம்பிக்கும் கோல்ட் மெடல் மலேசியாவுக்கு எடுக்கணும், அதனால தான் நான் லவ்யா இருக்கேன். எங்க மறுபடியும் சொல்லுங்க, எங்க போயிருக்கீங்க, எந்த நாட்டுல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. லட்வியா. லட்வியால இருக்கீங்க. ஆக வந்து நம்ம விழுதுக நிகழ்ச்சியில இன்றைக்கு வந்து இரு நாடுகளை ஒன்றாக இணைத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மலேசியால அவங்க அப்பாவும் இருக்காரு, லத்வியால நம்ம ஸ்ரீ அபிராமி வந்துட்டு இருக்காங்க, இங்க அரங்கத்துல நான் இருக்கேன். இரு நாடுகளை இணைத்த ஒரு பெருமை என்ன சார் அது, எங்களுடைய டீம் சாரோ அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆக அந்த வகையில சார், முதல்ல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க தான் சிறு வயசுல இருந்தே வந்துட்டு நம்ம ஸ்ரீ அபிராமிக்கு வந்துட்டு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதை சார்ந்த ஒரு விருதாக வந்துட்டு இது கருதப்படுது. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த தருணத்துல? இல்ல, இது மிக்க, இது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வு. அது எதுவும் நம்மளுடைய தாய்நாட்டிற்காக ஒரு பெரிய விருதை வந்துட்டு என்னுடைய மகள் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த தருணத்துல நினைக்கிற இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவரும் வந்துட்டு அவளுக்காக எப்பவுமே பிரார்த்தனை செய்வாங்க. ஒவ்வொரு போட்டிக்கும் போகும்போது, ஒவ்வொரு இதுக்கும் போகும்போது இந்த விருது வந்துட்டு மலேசியாவில் இருக்கின்ற அனைத்து இந்தியர்களுக்கும், மலேசியா நாட்டில் இருக்கின்ற அனைவர்களுக்கும் இது உரிதாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், இங்க இருக்கிற மலேசியர்கள் எல்லாருமே வந்து ஸ்ரீ அபிராமி தன்னுடைய வீட்டை பொண்ணு மாதிரிதான் எப்போதுமே வாழ்த்து அனுப்புவாங்க. அவங்க நேரடியா பார்க்கும் போது அப்படிதான் ஒரு நம்ம நாட்டு பொண்ணுப்பா, நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்ற மாதிரி உணர்வோம். ஆனா இப்ப இந்த தருணத்துல வந்து நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு அபிராமிய பார்த்து? நாங்க வந்துட்டு லத்வியாவுக்கு வந்து 26 பிப்ரவரி மாசம் நான் அங்க கூட்டியிருப்பேன், நானே மனைவி என்னுடைய குழந்தையும். சோ நான் 3 வந்துட்டு அங்க லத்வியால வந்துட்டு இன்டர்நேஷனல் பிகர் ஸ்கெட்சிங் அகாடமியில வந்துட்டு அவங்க பயிற்சியை மேற்கொள்வதற்காக எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு நான் 15 மறுபடியும் மார்ச் மாதம் மலேசியாக்கு வந்துட்டேன். அதாவது மார்ச் மாதம் வந்துட்டு அவங்களுக்கு சில டாக்குமெண்ட், அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களோட உடைப்புகள்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வந்தோம். ஆக்சுவலி நான் வந்துட்டு பிப்ரவரி மார்ச் 28 மறுபடியும் கிளம்பி இருக்கணும், அது கோவிட் வந்ததுனால இங்கே ஒரு 8 அப்படியே ஜெயமாயிட்டோம். நல்ல வேலை சார், நம்முடைய நாட்டுல எம்சிஓ வந்துட்டு சொல்றதுக்கு 3 முன்பே வந்துட்டீங்க, இல்லைன்னா நீங்களும் வந்திருக்க முடியாது. கண்டிப்பா வந்துட்டு திருப்பி நம்ம ஸ்ரீ அபிராமியும் வந்துட்டு இந்த காலகட்டத்துல அவங்க அங்க எவ்வளவு நாளைக்கு வந்துட்டு ட்ரைனிங் போயிருக்காங்க? அவங்களோட ஜேர்னி வந்துச்சு, அதாவது 2020 மார்ச்ல இருந்து 2022 பிப்ரவரி வரைக்கும் 3 பயிற்சிகள் வந்துட்டு அங்க எடுக்கிறதுக்காக அனுப்பியிருக்கோம். சோ இந்த பயிற்சி நேரத்துல வந்துட்டு அவங்களோட முதல் இலக்கு வந்துட்டு விண்டர் யூத் ஒலிம்பிக், அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்றோம். சோ அது சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்துட்டு டெலிகேட் பண்ணி அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்த நிலை வந்துட்டு விண்டர் ஒலிம்பிக், அதற்கான ஒரு டார்கெட் இருக்கு. சரி, ஆசீர்வாதம். கண்டிப்பா எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கும். அபி, உங்களுக்கு வந்துட்டு விருது வழங்கியிருக்காங்க இல்லையா அவார்டு, அந்த விருதோட பேர் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா? யுவஸ்ரீ காலபூஷன் அவார்ட். எதுக்காக உங்களுக்கு அந்த அவார்ட் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஆ
தெரியலையா? சரி, என்னன்னா என்ன பண்ணணும் என்ன செய்யணும், நான் எதுக்காக போயிருக்கேன், நான் எந்த விளையாட்டை விளையாடுறேன் அப்படின்னு அதுலயே கண்ணும் கருத்துமா இருக்கிறதுனால எந்த விருது வந்தா என்ன எடுத்து வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சரி அபி, கண்டிப்பா அங்க வந்துட்டு உங்களுக்கு தனியா கோச் இருப்பாங்க, நிறைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க தானே, உங்க கோச்சோட பெயர் என்ன? என்னுடைய கோச் பேரு மிஸ்டர் அலெக்சாண்டர் ரேபினி. இன்டர்நேஷனல் ஃபிகர் ஸ்கேட்டிங் அகாடமில ஹெட் கோச். ஓகே, தலைமை பயிற்றுனரா இருக்காரு. சரி, எவ்வளவு நாளா நீங்க அங்க இருக்கீங்க? நான் வந்து 10 மந்த்ஸ். ஓகே, நான் ட்ரெயினிங். சரி, உங்களுக்கு அங்க நண்பர்கள் இருக்காங்களா? இருக்கிறாங்களா? சரி, அங்க நீங்க கால எழுந்திருச்சதுல இருந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க, எப்படி எல்லாம் ட்ரெய்னிங் போவீங்க சொல்லுங்க. நான் வந்து 3:30 AM எழுந்திருப்பேன். 4 AM வந்து கூகுள் கிளாஸ் ரூம்க்கு போவேன். ஓகே, 9:10 o'clock வந்து நான் ட்ரெய்னிங்க்கு போவேன். ஓகே, சரி. சார், கண்டிப்பா வந்துட்டு எப்போதுமே குழந்தைகள் வீட்டுல வளர்றப்ப, பிள்ளைங்க வீட்டுல வளர்றப்ப வந்துட்டு அப்பா அம்மா கூடயே வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல அப்பா பிள்ளை இருந்துச்சுனாலாவது நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். ஆனா இங்க ஏறக்குறைய ஒரு 8 மாதங்களுக்கு வீட்டுல பிள்ளை இல்ல, அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கும் கண்டிப்பா அவங்க எப்பயாவது ஒரு தடவை தான் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? நீங்க பேசும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியுது, ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கவலையா இருக்கீங்க. மகளையும் பார்க்க முடியல, மனைவியும் பார்க்க முடியல, எல்லாருமே அங்க இருக்காங்க அப்படின்னு எப்படி உணர்றீங்க சார் இந்த தருணத்துல? இது வந்துட்டு ஒரு இந்த நாட்டிற்காக நம்ம வந்துட்டு அர்ப்பணிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலதான், ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை, அவங்க ஒண்டிதான். சோ இருந்தாலும் ஒரு ஒரு சேலஞ்சஸா எடுத்துக்கிட்டு இந்த ஜேர்னியை கொண்டு போயிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரம் போறோன்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா சில விஷயங்களும் இருக்கு, பொருளாதாரத்துல நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சுட்டு இருக்கோம். இருப்பினும் அதுக்கான ஒரு பெரிய முயற்சியில ஓம் சாரி வரையக்கூடிய துணியோட இதை இயங்கி போயிட்டு இருக்கோம். இது வந்து கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் இது வந்து வாழ்க்கையில ஒரு ஒரு சேலஞ்சஸா எடுத்துக்கிட்டு எங்களோட பயணத்தை மேற்கொண்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த 3 வருடங்களுக்காக ஸ்ரீ அபிராமின் சொன்ன இங்க நினைக்கிறேன் மலேசியால இருக்கின்ற இந்தியர்களுக்கு பல பேருக்கு அவர்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியால வந்துட்டு அவருக்கு அவங்களுக்கு அவளுக்காக நிறைய பேர் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் சப்போர்ட் கொடுக்கறது வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய தூண்டுதலா இருக்கிறது வந்துட்டு அந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு கலைஞ்சு போயிருந்து. அதனால எங்களுடைய லட்சியம் வந்துட்டு இந்த நாட்டுக்காக நமது சமுதாயத்திற்காக ஒரு ஒரு இலக்கிய நோக்கி போயிட்டு இருக்கோம். அதற்கான ஃபோக்கஸ் தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர இந்த கலை கலை கவலைகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கோம். சரி சார், கண்டிப்பா 8 வயதுக்குள்ள 50 தங்க பதக்கங்கள், 10 வெள்ளி பதக்கங்கள், 4 வெண்கல பதக்கங்கள், ஏசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல அவங்க பேர் இருக்கு, 2 முறை வந்து மலேசிய சாதனை புத்தகத்துல அவங்க வந்துட்டு பெயர் பதிச்சிருக்காங்க. ஒரு 8 வயசு பிள்ளைக்கு இது எல்லாம் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிசயம். இந்த தருணத்துல கண்டிப்பா நீங்களும் மகளும் உட்காந்து நிறைய விஷயம் பேசியிருந்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க வேற நாட்டுல இருக்கீங்க, அவங்க வேற நாட்டுல இருக்காங்க, எல்லாருமே பாக்குற மாதிரி வந்துட்டு உங்க மக்க கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலி ஸ்ரீ அபிராமியோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய டாப்பான ஜேர்னி. ஏன்னா அவங்க வந்துட்டு 3 மணிக்கு காலையில எழுந்திருக்கணும், மேப்பிள் லீஃப் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க, கூகுள் கிளாஸ் ரூம்ல இணையணும். ஸோ அவங்க டைம் வந்துட்டு 4 மணிக்கு அவங்க இணையுவாங்க, 9 மணி வரைக்கும் அவங்க படிப்பாங்க. படிச்சு முடிஞ்சு 1 மணி நேரம் ஓய்வுல இருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு 10:30 இல்லை 11 மணிக்கு அடுத்து அவங்களுடைய ட்ரைனிங், ஐஸ் ட்ரைனிங், ஆஃப் ஐஸ் ட்ரைனிங்னு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய ஜேர்னியை பார்த்தீங்கன்னா காலையில 2 மணிக்கு, அதாவது அவங்களுடைய லஜ்வியா டைம் நம்மளுக்கு 6 மணி நேரம் வித்தியாசம். 3:30 எழுந்திருக்கிற குழந்தை வந்துட்டு கடைசியா வீரவர் சேரும் போது 7 மணிக்கு வந்து சேருவாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னி வந்துட்டு ஏற்கனவே 13-14 மணி நேரம். ஸோ இது வந்து ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. ஏன்னா நம்மளே வந்து தாங்குவோம்னு எனக்கு தெரியாது. அவங்க அந்த சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டு முயற்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, ஏன்னா அது எனக்கு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஒரு உழைக்க நோக்கி போகும்போது தகப்பன் தாயா போறதை விட அவங்களே ஒரு உணர்வோட போகும்போது அது பெரிய விஷயமா இருக்கு.
கண்டிப்பா கண்டிப்பா சார், ஒரு அப்பாவாவும் சரி அம்மாவாவும் சரி நீங்க ரெண்டு பேருமே நிறைய விஷயம் அவங்களுக்காக செய்யறீங்க. இந்த தருணத்துல எங்களுடன் வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி திருச்சந்திரன். வாழ்த்துக்கள் அபிராமி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி. ஆக கண்டிப்பா சிறு வயதுல இருந்தே வந்துட்டு நிறைய ஆர்வம் இருந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு ஸ்ரீ அபிராமி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக வந்துட்டு விழுதுகள் நிகழ்ச்சியில அபிராமியை கூப்பிட்டு நேர்காணல் பண்ண அனுபவங்கள்லாம் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அவங்க அந்த நேரத்துல பேச கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு பேசுறாங்க. இன்னும் நிறைய சாதனைகளை ஸ்ரீ அபிராமி கண்டிப்பா பெறணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசையும், நம்முடைய நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களின் ஆசையும் கூட. அபிராமி மாதிரியே வயசுல இருக்கிற அனைத்து குழந்தைகளும் அவங்களுக்கும் தனிப்பட்ட ஆசைகள் தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அனைத்துக்குமே நம்ம கண்டிப்பா வந்து உறுதுணையா இருப்போம். மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கபில் கணேசன். நன்றி, இரவு வணக்கம்.